வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஜிட்டிங் மீடியா ஒர்க்ஸ் இந்த நிறுவனத்தின் சார்பில் இந்தியாவிலே முதன் முதலாக சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் பச்சை விளக்கு. இந்த பச்சை விளக்கு திரைப்படத்திற்கு தணிக்கை குழுவினர் யூ சான்றிதழ் வழங்கியிருந்தாங்க. நம்ம இந்த படத்தை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு பல இதுக்கு அனுப்பியிருந்தோம். அது பல விருதுகளை வென்று குவித்தது. அப்படிப்பட்ட இந்த படம் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு படத்தை சாலை பாதுகாப்பு மையத்தையே வச்சு நம்ம எடுத்திருக்கிறதுலையே இந்தியாவிலேயே ஏன் நம்ம படம் தான் முத முதல்ல வந்திருக்கு. அந்த நோக்கம் வேறு யாருக்கும் தெரியாததால தான் அது ஒரு புதுமையானது. தமிழ் திரையுலகோட இந்த கதைகளும் புதுசு, யாரும் இதை பற்றி இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ரோடு ஆக்சிடென்ட்டு மற்றெல்லாம் நம்ம படங்கள் ஒன்று ரெண்டு வந்திருந்தால் கூட அது ஒரு பர்டிகுலர் கொஞ்சமாக ஒரு சீனையும் அல்லது ஒரு சீன்லேருந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கதை இல்லாமல் வாழ்வழியில் எப்படி இந்த சாலையில் ஒருத்தர் இருக்கணும், அது இல்லைன்னா என்ன ஆகுங்கிறதெல்லாம் விரைவாக நல்ல ஒரு தெளிவாக நம்ம அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இமான் அண்ணாச்சி அவர்கள், அவர் தான் சார் தான் இன்ஸ்பெக்டர் காவல்துறை வந்து நிறைய, ஏன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு சொன்னால் தான் ரீச் ஆகணுங்கிற முறையில் சார்லாம் அதில் நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த திரைப்படம் வந்து என்னாச்சுன்னா, இப்போ சாலை பாதுகாப்புக்கு வந்து, அதாவது சாலை பாதுகாப்பு நல்லா இருந்ததுன்னா விபத்துகள் குறைவாக இருக்கும். சாலை விபத்துகள் குறைவாக இருந்தால் ஒரு நாடு முன்னேறும், அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ ஒரு சாலையில் பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் கொடுக்கணும், தேவையெல்லாம் மன உளைச்சல் ஆகும், அந்த ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும். இதை கருத்தில் கொண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2020 2030 வரைக்கும், அதாவது டிகேட் ஆஃப் ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்புடைய வருடங்களாக சொல்கிறாங்க. இந்த நம்ம நிறைய உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அத்தனை பேரும் இந்த சாலை விபத்தை குறைக்க சொல்கிறாங்க. தமிழக அரசும் சீரிய முறையில் நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வருது. மாண்புமிகு தமிழக அமைச்சர் அவர்கள் சாலை விபத்தில் குறைக்கிறது, சாலை பாதுகாப்பு நடவடிக்கை நிறைய எடுக்கிறாரு. அவர் நிறைய திட்டம் திட்டுறாங்க. அந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான திட்டம் இன்னுயிர் காப்போம். அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 1 ஹவருக்குள்ளே நம்ம சேர்த்துட்டோம்னா அவங்க உயிர் படிச்சுவோங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு நிலைமை. அதுக்கு பேர் கோல்டன் ஹவர்னு பேர். இந்த கோல்டன் ஹவரை வலியுறுத்தி நம்ம 2017 கோல்டன் ஹவர், அதை பொன்னான நேரம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். அது சென்சாரை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் 2017. இந்த நிறுவனம் எப்பயுமே அந்த சமுதாய நோக்கோடு எடுக்கிற அந்த ஒரு கட்டத்தில் இருக்கிறதால அவங்க முன்னெடுத்து, இது 2019 தான் பார்லிமெண்ட்டு சட்டமாக வந்தது. அதன் பிறகு தான் இந்த கோல்டன், அதாவது இங்கே நண்பர் கூட சொன்னாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஹெல்ப் பண்ண போனால் போலீஸ் தொல்லை இருக்கும், கோர்ட்டு தொல்லை இருக்குங்கிறதால தான் பயந்துட்டு இருந்தாங்க. அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த கோல்டன் சட்டத்தினுடைய நோக்கம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து தான் இந்த இன்னுயிர் காப்பும் திட்டத்தையும் அவங்க கொடுத்தாங்க. அந்த இன்னுயிர் காப்பும் திட்டத்தில் ஒரு ஆள் விபத்தில் அடிபட்டார்னா யார் கொண்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் தராங்க. சப்போஸ் சில விபத்தில் மோர் தென் 1% வந்து பல பேர்கள் ஹெல்ப் உதவி பண்ணியிருப்பாங்க, அத்தனை பேருக்கும் 5000 தராங்க. அதுதான் அந்த திட்டத்தினுடைய மிக உன்னதமான நோக்கம். ஏன்னா கொடுத்த 5000 பிரித்து கொடுக்காமல் யாரெல்லாம் அதில் உண்மையிலே இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பண்ண. அப்படி தமிழக அரசு சீரிய முறையில் இந்த சாலை விபத்துகளை குறைக்கிறது நிறைய நடவடிக்கை, அதனால் நம்ம படத்தையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதை பார்த்துட்டு தமிழக அரசு இந்த சாலை பாதுகாப்பு இந்த விழிப்புணர்வு சமுதாய விழிப்புணர்வு திரைப்படத்தை வந்து சிறப்பு காட்சிகள் 9-11 மணி வரைக்கும் 45 நாட்கள் திரையிட அனுமதி கொடுத்துருக்காங்க. இது நம்ம படத்திற்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக உண்மையாக அதுதான். தமிழ் சினிமா வரலாற்றிலே இதை போல் எந்த படத்துக்கும் கிடைக்கல, இது முதல் படம். அதற்காக தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் என்னுடைய ஆசிய டைரக்டர் முறையிலும் டிஜிட்டிங் மீடியா ஒர்க்ஸ் அதனுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் இந்த சாலை விபத்தில் குறைக்கிறதுக்கு நிறைய பேர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, போக்குவரத்து டிபார்ட்மெண்ட், அத்தனை பேரும் சேர்ந்து தான் அது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சாலை விபத்தில் குறைக்கிறது முதலமைச்சருடன் பணியாற்றும் தமிழக போக்குவரத்துறை அமைச்சர், போக்குவரத்து ஆணையர், உள்துறை செயலாளர், அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம். ஏன்னா அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்த படம் வந்து சாலை பாதுகாப்பு படம், இது பொதுமக்களில் ரீச் ஆகணும், கல்லூரி நம்ம பள்ளி மாணவர்கள் எல்லோருக்கும் ரீச் ஆனால் அவங்க இதை ஃபாலோ பண்ணால் ஒரு சாலை விபத்துகள் இல்லாத ஒரு மாநிலமாக இருந்ததுன்னா விபத்தெல்லாம் தமிழகம் உருவாகுங்கிற ஒரு திடமான நம்பிக்கையில் நம்ம படத்துக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழக அரசுக்கு எங்களுடைய கோடானுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ
பாடல்கள் வெளியீட்டு விழா வந்து வெளியிட்டப்போ இயக்குனர் இமயம் பாரதிராசார் வெளியிட்டு இந்தியாவினுடைய திரைக்கதை மன்னன் பாக்கியராசார் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த சமயம் பாரதிராசார் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய படத்தை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்து இவ்வளோ ஒரு சமுதாய புரட்சி பண்ணாங்க, அவங்கள ரொம்பவும் பாராட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய பாராட்டுக்கு என்னங்க, இந்த தமிழக அரசு நமக்கு இந்த ஒரு சிறப்பு கௌரவத்தை கொடுத்துருக்கு, அதுக்கும் நான் நன்றியை இப்போ தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாக்கியராசன் அப்போ சொன்னாங்க, இது ரொம்பவும் அருமையாக இந்த ஒரு படம் திரைக்கதை நல்லா அமைஞ்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு அதே போல் சொன்னாங்க. நம்ம பாரதிராஜ் சாரும் சொன்னாங்க, அதாவது சிறுவர்களுக்கு ஒரு இனிப்பான மருந்தை கொஞ்சம் ஸ்வீட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்குற மாரி சேர்த்து அருமையாக கொடுத்துருங்க, வெல்டன்ங்கிற மாரிலாம் பாராட்டினாங்க. அப்படிப்பட்ட இந்த படத்தை கவர்மெண்ட்டும் நல்லா ரேகனைஸ் பண்ணி பொதுமக்களுக்கு சேரும்னு நினைக்கிறாங்க. உங்களை மாரி பத்திரிகையாளர்கள், டிவி நண்பர்கள், யூடியூபர், நீங்கள்லாம் தான் இதை கொண்டு பொதுமக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் உண்மையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு டிஃப்ரெண்டான அண்ணாச்சியை நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தில். அவ்வளவு கருத்துக்களையும் உண்மையான கருத்துக்கள், நீங்கள் எப்படி ஃபோர் லைனில் எப்படி போகணும், கதவு எப்படி திறக்கணும், அத்தனை இதுவுமே சொல்லியிருக்கோம். ஹிந்து உட்பட அத்தனை பத்திரிகை இருந்தாங்க. அதாவது சில இதை வந்து உண்மையான இதை சொல்லுவாங்க, போதனையாக சொல்லுவாங்க, அப்படி இல்லாமல் ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளேவில் நம்ம இதை சொல்லியிருக்கோம். இந்த அருமையான படத்தை நீங்கள் பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போது உங்களுடைய கடமையாக எனக்கு ஒரு கேட்டு இந்த சமுதாய உணர்வோடு நீங்கள் எங்களை ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறேன். இதில் அத்தனை படங்களும் மிக அருமையாக சார் அவர்கள் போட்டிருந்தாங்க. நாங்கள் வெவ்வேறு டியூன் கேட்டுக்கிட்டே இருப்போம், அத்தனை டியூனும் இப்போ டிஃப்ரெண்ட் நீங்களே யூ கேன் என்ஜாயிட்டு யூடியூப்பில் அத்தனையும் ஜக் பாக்ஸ் அந்த இதில் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்குள்ள பார்த்துட்டு இது பண்ணணும். இவ்வளோ மிக அருமையான ஒரு இன்னதமான பின்னணி இசையும் ஒரு இசையும் நான் சார் போட்டு கொடுத்தாங்க. நம்ம டெக்னிக் டீம் எல்லாமே ஒரே ஸ்ட்ராங்கான டீம் தான். எடிட்டிங் வந்து சுரேஷா சார் பண்ணியிருந்தாங்க. அதே போல் ஒளிப்பது வந்து டைரக்டர் இவர் நம்ம கேமராமேன் மதி சாருடைய அசோசியேட் பண்ணியிருந்தாங்க. அத்தனை பேருமே டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை நம்ம லீடிங் பிஆர்ஓ தான். இந்த படத்தை முன்னே பொதுமக்கள் எடுத்துக்கிறதுக்கு பாலன் சார் நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்தை தயவுசெய்து பொதுமக்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இதே கவர்மெண்ட்டு சொல்லிடுச்சு நம்ம போட்டோம், இருந்தாலும் இந்த படத்தை வெளியிடுறத நிறைய சிக்கல் இருக்குது. இதை பார்க்குற நான் பெரும் தொழில் நிறுவனங்கள், தொழில் எதிர்ப்புகள், பெரிய ஆளுங்கள்லாம் கூட வெவ்வேறு கிராமங்களை தத்தெடுக்கலாம். அதே போல் வெவ்வேறு ஸ்கூலு காலேஜ் இவங்களும் தத்தெடுத்து அங்கே இருக்கிற மக்களை பார்க்க சொல்லி அந்த அவங்க பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ யங்ஸ்டர்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க பல பேர்கிட்ட சொல்லுவதன் மூலம் இந்த சாலை பாதுகாப்பு வந்து பல்வேறு மக்களிடம் போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க இளம் வயதிலே சொன்னிச்சிங்க, அது பசு மறு தாணி போல் அவங்க நினைவில் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு காலம் அவன் பெரியவனாயே ஒரு ரெட் சிக்னலை மதிக்காமல் போனால் கூட தப்பு உணர்ச்சியோடு போகணுடைய அறியாமையில் போக மாட்டான். நம்மளோட நோக்கம் யாரும் தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதான். தெரிஞ்சு தப்பு பண்ணுறத அதை கவனிக்கிறதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, காவல்துறை இருக்காங்க, அது இருக்காங்க. ஸோ இந்த அருமையான படத்தை அரசு அத்தனை டிபார்ட்மெண்ட்டு அதிகாரிகளும் ஊழியர்களும் எங்கள் நிறுவனத்திற்கு உதவி செய்யும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களையும் நான் அன்புடன் இந்த படத்துக்கு உங்களால் முடிஞ்ச அனைத்து ஒரு உதவிகளும் சமுதாய அந்த சிந்தனையோடு கொஞ்சம் செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இசையமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள். வணக்கம், நான் தேவேந்திரன். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து பாட்டுகள் எல்லாமே வந்து ஓரளவு எழுதியே நாங்கள் இசையமைச்சோம். அந்த கருத்துக்கு தேவையான பகுதி தான் இசையமைச்சோம். அடுத்து படத்தில் வந்து நல்ல ஜென்ரலாக சொல்ல வேண்டிய இந்த விஷயம் இருந்துச்சு. படத்தில் வந்து நல்ல சீன்கள் எமோஷனலாக இருந்ததுனால மியூசிக்கும் ஈஸியாக பண்ண முடிஞ்சது, அவரோட ஒர்க் பண்ணுறதும் ஈஸியாக இருந்தது. இது ஒரு ஜென்ரலான கருத்து. இதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் வந்து பொதுவாக நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த படத்தில் எனக்கு பிடித்தமான படம் ஒரு 10 படம் இருக்குன்னா அதில் இந்த படமும் ஒரு படம். அது ஏன் அப்படின்னா, படம் எடுத்தவருடைய அந்த எண்ணம் வந்து அது முழுக்க முழுக்க அதுக்கு சமூகத்துக்கு எதாவது சொல்லணுங்கிற எண்ணத்துலேயே தான் அவர் படம் எடுத்திருக்கிறாரு. இதில் ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு கூட, ஒரு காலேஜில் ஒரு சாங் இருக்கும், அந்த பாட்டை கூட மற்றவங்களுடைய வற்புறுத்தலில் தான் அவர் அதில் வச்சார். அது ஒரு குத்துப்பாட்டு மாதிரி இருக்கும். இவர் வந்து கருத்தை வந்து எங்கேயுமே டைல்யூட் பண்ணவே வேண்டாம், அது வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகட்டும் அப்படின்னு நினச்சார். ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, அது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டுக்கு படம் கருத்தெல்லாம் வேணும்னு சொல்லி அப்படி ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்குறோம் அதில். மற்றபடி எல்லா பாட்டுமே சாலை போக்குவரத்தை சம்மந்தப்பட்ட பாட்டு தான். அதில் வந்து எல்லாமே
ஃபெல்லோ ட்ராவலரோட நீ ட்ராவல் பண்ணும்போது வண்டி ஓட்டில் உனக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குன்றிருக்குது, அப்புறம் இடது பக்கம் உட்காந்துருக்கிறவங்க வந்து எப்படி கதவை திறக்கணும், எந்த கையை வச்சு திறக்கணும், அது எது சேஃப்டி, வலது பக்கம் உட்காந்துருக்கவங்களுடைய என்ன பொறுப்புன்னெலாம் அவன் அந்த பாட்டிலே எல்லாம் வரும். அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படம், எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய படம். அதில் சொல்லணும்னா அந்த ஒரு இடத்துல அந்த மேனோவரபிலிட்டியை பற்றி ஒரு இடத்துல பேசியிருப்பீங்க, அது ரொம்ப நல்ல ஸ்பீச். முதல்ல ரொம்ப ரொம்ப நேரம் காலேஜில் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு, அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டோம். இல்லை அந்த மாதிரி அவர் இன்டென்ஷனும் அவருடைய மோட்டிவேஷனும் வந்து ஒரு நல்ல விஷயம் போய் சேரணும்னு தான் இந்த படத்தை அதிகமாக. தமிழக அரசு வந்து இதுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், தமிழக அரசு வந்து இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து இதுக்கு நம்ம தனியாக அப்படி இதை பண்ணணும்னு சொல்லும்போது அது நமக்கு ரொம்ப ஒரு பெருமையாக தான் இருக்குது. இதை தமிழக அரசுக்கு நம்ம எல்லாருமே நானும் என்னுடைய இதுலேயும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு மாஸ் சைக்காலஜியில் இது என்னதான் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதை வந்து உங்களை போல் நீங்கள் மனசு வச்சு தான் அதை சேர்க்கணும். அடுத்து இன்னும் கூட நீங்கள் எதேனும் வந்து இதெல்லாம் இப்படி பண்ணினால் கூட அது நல்லதுன்னு நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்தால் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கூட ஏற்றுக்கிறவர் அவர். திரைப்பட விழாக்கள்லாம் நிறைய கலந்துக்கிட்டு பாராட்டும் விருது வாங்கியிருக்கு, அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், அது அந்த மாதிரியான விருதுகளுக்கு வந்து இது ஒர்த்தான படம், இன்னும் எத்தனை விருது வேணாலும் கொடுக்கலாம். அது ரெண்டையும் இவர் கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னா ஒரு மனித வாழ்க்கையில் வந்து நீ வண்டி ஓட்டும்போது, இப்போ வண்டி ஓட்டுறவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையே, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, ரோட்டில் போகிற எத்தனையோ ஒரு ரோட்டில் படுத்துருக்கிறவங்க குடும்பமே கூட சமயத்தில் சாலை விதிகளை கவனிக்கலைன்னா ரோட்டில் படுத்து தூங்குறவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கூட போயிடுறாங்க, திடீர்னு போயிட்டாங்கன்னா அந்த குடும்பங்கள்லாம் நிறையா பாதிப்பு தானே. அதெல்லாம் அவர் நல்லபடியாக அந்த படம் சொல்லியிருக்காரு. இது எல்லோருக்கும் போய் சேரணும். இதுக்கு தமிழக அரசும் அந்த அந்த ஹெல்ப் பண்ணியிருக்குது, அது ஒரு பெரிய மிச்ச நன்றி. நீங்களும் ஏதாவது அதுக்கு நல்லபடியாக அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் நன்றி. ஆமா, அது நீங்க அது சொன்னால் ஜென்ரலாக, அதாவது மியூசிக்ங்கிறது வந்து நாங்கள் முதல்ல நீங்கள் நம்ம ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று அப்சல்யூட் மியூசிக், மியூசிக்னா மியூசிக் மட்டும் அது தனி, அது ஒரு இப்போ அது வந்து ஒரு தியாக பிரம்மம் பாடியிருப்பார், அதை ஒரு கோயிலில் பாடுவாங்க இல்லைனா ஒரு சபாக்களில் பாடுவாங்க, அதை கேட்குற விதம் அது அதோட சங்கீதத்தோடு போயிடும். இது வந்து அப்ளைடு மியூசிக்ங்கிற ஒரு செக்ஸ் இதில் வருது. இது அதாவது நாட்டியத்துக்கு மியூசிக் பண்ணுறது, நாடகத்துக்கு மியூசிக் பண்ணுறது, அப்புறம் அதை திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுங்கிறது. திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணுங்கும்போது இப்போ ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இசை சாங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இசை இப்போ அது பாட்டுங்கிறதுனால அது வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இசையை சொல்லலாம், அது ஒரு உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த இசை வந்து வெறும் இசை இல்லாமல் அதுக்கு கருத்துக்களை கொடுத்து நாம் வெளியில் கொண்டு வரோம் அதை. அப்போ அந்த பாட்டு இருக்குல்ல, பாட்டு எழுதுறது அந்த எழுதினவர், அந்த எழுத்தும் வந்து அது ரொம்ப முக்கியமானது, அதுவும் ஒரு உண்மை. ஒரு பாட்டு நல்லா பிரபலியமாக இருக்குன்னா இசை ரொம்ப முக்கியம், எழுத்தும் அதுவும் ஒரு இன்னொரு உண்மை. அதை தாண்டி இந்த இப்போ சினிமாவுக்கு நம்ம போடுறதுனால, நீங்கள் சினிமா இசையாக தனியாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதை அந்த டைரக்டர் எப்படி பண்ணினார், அந்த கோரியோகிராஃபி எப்படி பண்ணாங்க, அந்த டான்ஸ் டைரக்டர், அந்த டைரக்டர் அதை எப்படி கொண்டு போனாங்கன்னு இருக்குது. இவங்க நல்லா, அதுவும் ஒரு உண்மை. அதுக்கு அடுத்து இதை நல்லா வரணும்னா ப்ரொடியூசர் போதுமான அளவு பணம் செலவழிச்சிருக்கணும், பணம் செலவழிக்காமல் இது வெளியில் வராது, அதுவும் ஒரு உண்மை. ஆனால் இது எல்லாம் வந்து உங்களுக்கு 50% தான் சினிமா சங்கீதத்தை பொறுத்த மட்டும், அது யார் நடிச்சிருக்காங்கிறத பொறுத்து இருக்குது.
ஒரு எம்ஜிஆருக்கு நான் இசையமைச்சிருந்தேன்னா, ஒரு ஒரு விஜய் நடித்த படத்துக்கு நான் இசையமைச்சிருந்தேன்னா, அந்த பாட்டு வந்து அதே பாட்டு வந்து பிரபலியமாக போகுது. ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பிரபலியமாகுது. அதே பாட்டை வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகருக்கு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து சரியாக மக்களை ரீச் ஆக மாட்டேங்குது, பிரபலியமாக மாட்டேங்குது. அதனால் சினிமா சங்கீதத்தை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்தமட்டும் நான் சொன்னேன்னா, அது ஒரு வெற்றி அடைஞ்ச ஃபிலிமில் வந்திருக்கணும் அந்த பாட்டு. அந்த வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறா, அது வந்து பெரும்பாலும் நம்ம ஊரில் இன்றைக்கி அது வந்து ஹீரோக்கள் தீர்மானிக்கிறாங்க, அவங்க ரொம்ப முக்கியமான உண்மை. அதனால் அந்த மற்ற இன்னொரு சைடு சொன்னதில்ல, மியூசிக்கு வந்து நாம் வந்து ரைட்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி சினிமா படத்து பாட்டுக்கு ரைட்ஸ் கிளைம் பண்ணுறது லீகலாக எப்படி இருக்குன்னு தெரியல. மாறலாம், இப்போ நாலாம் அது கிளைம் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம பாட்டு ப்ரொடியூசர் வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுத்து வேலை வாங்குறாங்க, ஆனால் வந்து வேலை செய்கிறவங்க வந்து அது சொந்தம் கொண்டாடுறாங்களே, அதுக்காக தான் இந்த கேள்வி. அதாவது இதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இல்லை, இதுக்கு சினிமாவை பொறுத்த மட்டும் ப்ரொடியூசருக்கு தானே நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இப்போ தான் வந்து அதை யார் இசையமைச்சார்லாம் சொல்கிறாங்க. முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாசமலர் என்ற படத்தில் டிஎம் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் பாடிய பாடல், அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அதுக்கு யார் இசையமைச்சாங்கிறதெல்லாம் தெரியாது, யார் பாடினாங்க என்ன படம்ங்கிறது மட்டும்தான் தெரியும். அதனால் ப்ரொடியூசருக்கு தான் அது ரைட்ஸ், சினிமா பாட்டை பொறுத்த மட்டும் இல்லை. பச்சை விளக்கு இந்த படத்தை வந்து நம்ம அண்ணன் மாறன் அவர்கள், அதாவது வியாபார ரீதியாக நிறைய படங்கள் நம்ம நடிச்சிருக்கோம் வரும், ஆனால் சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு விழிப்புணர்வு படம் அப்படின்னா அது பச்சை விளக்கு தான். எனக்கு எவ்வளோ நஞ்சமாக ஒட்டி கம்மியாக இருந்தது, ஏன்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப கம்மியாக அப்போ இருக்கிற இதில் மிக குறைவான அமௌண்ட். ஆமாம், இப்போ நானும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன், தயவுசெய்து. இல்லை மக்கள் இல்லை, உண்மையிலேயே அப்போ அவங்க வாங்கின ரேட்லேருந்து 1/4 தான் வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இது போய் நம்ம கரெக்டாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக பண்ணோம். ஆனால் படங்களும் படமும் வந்து நமக்கு எவ்வளோ ஓடிச்சது, அது ரெண்டு வாரம் ரெண்டாவது வாரம் உள்ள நம்ம தர்பார் வந்து தலை தியேட்டர் எடுத்துட்டோம். கரெக்ட். ஆமாம், தர்பாரில் தான் அந்த மாதிரி. அதுக்கடுத்து பட்டாசு வந்தது, ரீ ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் 3 அந்த அந்த படத்தில் நான் நடிக்கும்போதே நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிடும் போதே கேட்டேன், என்ன என்ன படம் இது, இது ஒரு விழிப்புணர்வு படம்னாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் தான் அதில் ஹீரோ பண்ணுறேன்னு சொல்லி சொன்னப்பேன். அது ஆனால் அது எல்லாருக்கும் அது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், அந்த அந்த படத்தை நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக பத்திரிகையாளர்லாம் பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு 100 அடி ரோடு இருக்குது அப்படின்னா, அந்த 100 அடி ரோட்டில் இடது புறமாக தான் நம்ம போகணுமா, நம்ம அப்படி யாருமே போனது இல்லையே, நம்ம ஏறி தானே போவோம். என்ன ஓவர் டேக் பண்ணுறதாரு, அந்த ஓவர் டேக் பண்ணும்போது தான் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய சாலையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தேன். அது எத்தனை ரூபாய் சேர்ந்துச்சுன்னு தெரியல. என்ன 4 சாலை பாதையில் சார் தான் சொல்லியிருந்தேன், 4 சாலை. ஆமாம், அந்த மாதிரியான நல்ல கருத்துக்கள் நிறைந்த ஒரு படம். அது வியாபார நோக்கில் கூட ஒரு சார் எடுக்கலன்னு நினைக்கிறேன், மக்களுக்கு போய் இதுலாம் சேரணும் அப்படின்ற. நீங்கள் வந்து பிஹெச்டி அதில் பண்ணிருக்கேன், ரோட் சேஃப்டி. நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? ரோட் சேஃப்டி ப்ரொஃபஸர். ரைட் ரைட். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படத்தில் நானும் மேலே பங்கு பெற்றதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் நல்லா அருமையாக மியூசிக் போட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து கவர்மெண்ட்டு அரசு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக நம்ம முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வேற என்ன, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து உடம்பு சரியான தவறி போயிடுறாங்க. இது ரெண்டு பேர் கூட இந்த படத்தில் நடிச்சவங்க தவறி போயிட்டாங்க. அப்படியா? ஆமாம், ஒரு மனோபாலா சார், நெல்லை சிவா சார். நெல்லை சிவா. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து உடம்பை ஃபிட்னஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்டிஸ்ட்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் டேரக்டர் உண்டு. ஆனால் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கதாபாத்திரம் நடிக்கிறவங்களாம் வந்து அது மாதிரி உடம்பை வந்து சேஃப்டியாக வச்சுக்க மாட்டாங்களே, ஏன் என்ன காரணம்? அவங்க ஓடுற ஓட்டத்தை பொறுத்து இருக்கும்டா. சில நேரத்தில் நல்லா அங்கே காலையிலே வாக்கிங் போகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நடக்க மாட்டேங்க. அதனால் வந்து நடக்கிற விஷயமாக பார்த்து பேசிக்கிட வேண்டியது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அதாவது
இப்போ சமீப காலத்தில் நடிகர்கள் ஏகப்பட்ட பேர் எப்போ என்ன என்னங்கிறதுக்குள்ள என்னமோ நடந்து போகுது. ஆமாம், அது கொஞ்சம் நடிகர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது தான். என்ன அது நம்ம அப்படி சொல்லிடுவோம். இப்போ நல்ல படம்னா விருது கொடுத்துருக்காங்களா? நம்ம அது நல்ல படம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எப்பவுமே வந்து அண்ணாச்சியை பார்த்தா கையில மூத்தணும் எல்லாம் வந்து பல பல அதை போட்டு வர. என்ன காரணம் நீ சொன்னப்பறம் எனக்கு நான் வீட்டில் வச்சுட்டேன், வீட்டில் வச்சுருக்கேன். அவனில் அண்ணாச்சி அந்த பிரசிடரை வித்துட்டார்னு நினச்சி பயப்படுவோம். அந்த அந்த மாதிரி நிலம் எல்லாம் வரல. நீ சொன்னப்பறம் தான் ஒரு வாட்ச் கூட கேட்டால் வந்திருக்கும்போது. ஆமாம், இல்லை நம்ம திரைப்படத்தில் கூட சாரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அது ஒரு ஆமாம், அதில் வந்து நகைச்சுவையை விட கருத்து சொல்கிறதுல தான் ஃபுல் இது. சாருக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான அது அவருடைய கேரியர். அவர் எங்கெங்கேயோ போயிடுவார், இப்போ பெரிய இடத்துல இருக்காரு. நம்ம படத்தில் கருத்து சொல்கிற மாரி கொஞ்சம் சீரியஸாகவும் நடிச்சிருப்பார். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததால கூட அது போல வந்திருக்கலாம். இப்போ உயிர் உயிர் தமிழுக்கு படம் வந்தது, அதில் உங்களுக்கு பேசப்படியா ஒரு பெரிய கேட்ட உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த படத்தை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. யாரு? வராகி சாரு. அப்படியா? ஆமாம், அவர் பேன் பண்ணணும். முதலமைச்சர் எம்ஜிஆர் சாரை எம்ஜிஆரை வந்து தலைக்குறவை பண்ணிட்டாங்கன்ட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தார், சொல்லிட்டு இருந்தார். அது பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் தான் போய் ஒரு பத்திரிகைகள்லாம் கேள்வியே கேட்டோம். அவர் வந்து சில விஷயம் சொன்னார், அது தவிர்க்க முடியாதா இருந்தது. ஏன் இது மாதிரி வந்து பெரிய பெரிய நல்ல ஒரு படம் ஓடும்போது மட்டும் இது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வராங்க? உங்களோட பார்வையில் சொல்லுங்கள். நல்ல படம் ஓடுது, ஆனால் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்து வராங்க. சரி, ஒரு விளம்பரமாக இருந்துட்டு போட்டுமே பண்ணே என்ன. ஆமாம், படம் வந்துச்சு. என்ன ஒரு 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 வாரம் ஒரு ரெண்டாவது வாரம் போயிட்டுருக்கோம். ரெண்டாவது வாரம் போயிட்டுருக்கு. அவர் எதுக்காக அதை பேன் பண்ணணும்னு சொன்னார்? ஒன்றும் புரியல. எம்ஜிஆரை கொச்சப்படுத்தி இல்லையே? அப்படிலாம் காரில் கால் நானே கேட்டேனே ப்ரெஸ் மீட்லேயே. இந்த நீங்கள் இருந்தீங்க காரில் கால் மேலே கால் போட்டு. அவர் என்ன சொன்னார்னா, ஆதம் பாபா என்ன சொன்னார்னா, இல்லை பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ்க்காக நான் கால் மேலே கால் போட்டு வச்சுருந்தேன். அதுதான் வந்து வராகி சொல்கிறாரு. வேறு எந்த காரணமும் கிடைக்கலையா, கால் மேலே கால் போட்டு தான் வரணுமான்னு கேட்குறாரு. ஆ, இப்போ நீங்கள் அவர் ப்ரொடியூசருக்கு தான் கால் மேலே கால் போட்டு கேட்கணும். மிக அருமையான ஒரு டைமிங். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்கள் தொழிலை விட்டுவிட்டு எங்களுக்காக எங்கள் பணி செய்ய வந்திருக்கீர்களோ மிக்க நன்றி. இந்த மீடியா எடுத்த படத்தை டைரக்ட் செய்த எனது நண்பர் மிகவும் பொறுப்பாக அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதன் மூலம் நிறைய தெரிவித்தார். அந்த நேரத்தில் நிறைய படங்கள் இருந்ததனால் அது தொடர்ந்து வெளியிட முடியாமல் போய்விட்டது. அனைவருக்கும் நன்றி. நீங்கள் செய்த உதவிகளுக்கு மிக்க நன்றி. எங்கள் நிறுவனம் இன்னும் பல படங்களை இதேபோல் தயாரித்து கொடுப்போம். எல்லா படங்களிலும் அண்ணாச்சி எங்களுடன் இருப்பார் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா படத்துலையும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் சார். எங்கள் நிறுவனம் வந்து ஒரு பொதுத்துறை இல்லை சார், ஒரு தனியார் செய்த நிறுவனம் தான். இருந்தாலும் பொதுமக்களுக்கு நன்மை பெற வேண்டும் என்பதற்காக எடுத்த படம். அண்ணாச்சி காசு சம்பளம் கம்மியாக வாங்குறாங்கன்னு எல்லா படத்துல எப்பீங்க சார்? அண்ணாச்சி சார் எங்களிடம் இருந்தால் உங்களிடம்தான் அந்த படங்கள். அவ்வளோதான், நாங்கள் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் எந்த படமும் தயாரிக்கவில்லை. அது என்ன நடந்ததுன்னு சினிமாவை சார்ந்த உங்களுக்கு அனைத்தும் தெரியும். எனது இசையமைப்பாளர் எங்களுக்காக என்னென்னவோ செய்து கொடுத்தார். நாங்கள் கேட்டதையெல்லாம் பண்ண செய்து கொடுத்தது இல்லாமல் அவர் நேரத்தை மிக ஒதுக்கி அவருடைய மகனுடன் வந்து நிறைய சஜஷன் கொடுத்தார். எங்களுக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய டைரக்டர் அவர்கள் எந்த வேலை எப்படி இருந்தாலும் எங்களுக்காக வந்துடுவார். சார் என்ன சார், இல்லை 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 இல்லை, நான் வந்துடுறேன் சார், நான் வந்துடுறேன் சார். அந்த ஒரு நல்ல எண்ணத்துடன் எடுக்கப்பட்ட படம் தான். இதை நல்ல முறையில் சேர்ப்பது உங்களோட கடன் தான். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த டிஜிட்டிங் மீடியா வந்து இவ்வளோ பெரிய
சினிமா சாம்ராஜ்யத்தில் உள்ள நுழைஞ்சு அவங்க செய்ய வேண்டிய வேலையை வந்து தக்க நேரத்தில் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அவங்க செய்த வேலைகள் ஒன்றே ஒன்று தாங்க, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கன்வே பண்ணணுங்க தான். எல்லாருமே தான் கன்வே பண்ணுறாங்க. கன்வே பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்குங்க. அதுக்கு இவ்வளோ பணத்தை டிஜிட்டல் மீடியா இன்வெஸ்ட் பண்ணி மக்களுக்கு எப்படியாவது போய் சேரணும் அப்படின்னா, மக்கள்னால் என்ன, அவன் கேளிக்கைக்காக மட்டுமே இல்லைங்க, முக்கியமாக வந்து உயிர் அப்படின்றது. சாதாரண ஒரு நகம் போயிடுச்சுனாவே அது எவ்வளோ வழியாக இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவனுக்கு, கால் பாருங்கள், ஏதாவது உடஞ்சது எதுவானா கூட அவனுக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள், மிக அதிகமான கஷ்டங்கள் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சாலை பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பேரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், பட் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், நிறைய பேர் இது அறியாத விஷயம், இந்த உலகத்திலே அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகிற கண்ட்ரி இந்தியா தான் ஃபஸ்ட்டுங்க. இந்தியாவிலே ரொம்ப அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகிற ஃபஸ்ட்டு ஸ்டேட் நாம் தாங்க, தமிழ்நாடு தான். ஸோ இந்த மாநிலத்தில் இந்த விஷயத்தை கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், வாகன ஓட்டிகள், இவங்க எல்லாருக்கும், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, நம்மளை மாதிரி சக ஊழியர்கள் எல்லாருமே இதை வந்து பார்த்து அவேர்னஸ் ஆகி அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் இந்த படத்தை எடுத்ததோட நோக்கமே. திரைக்கு பின்னால் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து டைரக்டர் சாரும் சரி, இந்த மாதிரி அண்ணன் மாதிரி அண்ணா சேனை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தான்னு சொன்னீங்க இல்லைங்களா. பணம் ஒன்றுத்துக்காக மட்டுமே இந்த வேலையை செய்யலைங்க, நம்மளோட பங்கும் இதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தெல்லாம் 1/4 அவர் பண்ணதாக சொன்னாருங்க. ஸோ அதனால் அண்ணனுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எல்லார் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறது, நீங்கள் இல்லாமல் இந்த விஷயம் மக்களை போய் கண்டிப்பாக சேரவே சேராதுங்க. ஜென்ரலாக பெரிய பெரிய பொலிட்டிஷியன் மீடியாவில் சொல்கிற மாதிரி இல்லைங்க, நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த டிஜிட்டிங் வீடியோவோட எண்ணம் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ அதுக்காக தக்க ஆவணம் செய்து உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 45 நாள் வந்து ஷோ போடலான்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ வந்து பெரிய பெரிய படத்துக்கே ஷோ கொடுக்க மாட்டாங்க தியேட்டர் ஓனர்ஸ். இது எப்படி டைரக்டாக வந்து கவர்மெண்ட்டே வந்து அவங்க சஜஷன் பண்ணுமா, நீங்கள் கொடுத்தே ஆகணும் தியேட்டருக்கு, அது எப்படி பண்ண முடியும் சார்? அது அப்படிலாம் அவங்க கம்பல் பண்ணல, தமிழக அரசு இதில் எந்த வித கம்பல்னு பண்ணல, நம்ம தான் வந்து தியேட்டர்ஸ் ஓனர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவங்க அதை கன்சிடர் பண்ணி இப்போ செய்கிறாங்க, அதனால தான் நம்ம இன்னும் படாமல் இருக்கிறோம். ஏன்னா பெரிய பெரிய படங்களாக இப்போ வர ஆரம்பிச்சு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஷோவே வந்து 9:00 தான், 3:00 இப்போ வந்து தமிழக அரசு வந்து இது பண்ணிட்டு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பெரிய படம் வரும்போது உங்கள் படத்தை வந்து எடுத்து தான் ஆகணும். இல்லை, நம்ம படம் நமக்கு அதுக்காக தான் இப்படி ஒரு சிரமம் இருப்பதை அறிந்து தான் தமிழக அரசு 9 to 11 நம்ம படம் மட்டும்தான் எல்லாம் த்ரோ அவுட் தமிழ்நாடு ஓடும். உங்களுடைய கருத்தா இருக்கு, அதாவது பெரிய படங்கள் கியூல நிக்குது, நிறைய வருது, பெரிய படங்கள் போல நீங்க இந்த படத்தை எப்படி உங்களுக்கு தியேட்டர் ஓனர் எப்படி கொடுப்பாங்கிறத உங்களுடைய இது. பெரிய அந்த பெரிய நடிகர்கள் நடித்த அந்த படங்களோ, பெரிய பட நிறுவனம் தயாரித்த படங்களையோ 9 to 11:30 9:00 to 11:30 வரைக்கும் அவங்களால போட முடியாது. அந்த ஸ்லாட்டு பச்சை விளக்கு நம்ம படத்துக்கு மட்டும்தான் தமிழகம் ஃபுல்லாக 45 நாட்களுக்கு இருக்கிறது. அதனால் அதனால் தியேட்டர் ஓனர்ஸுக்கு அவங்களுக்கு சிரமம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம வந்து 3 ஷோ கேட்டோம்னு வச்சிங்களேன், நான் பெரிய கலெக்ஷன் உள்ள படத்துக்கு போடாமல் உங்கள் படத்தை எப்படி போடுவோம்? அதுக்காக தான் இந்த சிறப்பு அனுமதியை தமிழக அரசு கொடுத்துருக்கு. இப்படி இடர்பாடுகள்லாம் இருக்குது, அப்படி இடர்பாடுகள் இருந்தால் இந்த படம் தியேட்டர்லேயே முதல்ல தியேட்டரில் போட்டு பொதுமக்கள் வரணுங்கிறது அடுத்தது, முதல்ல அதுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுக்கணுங்கிறத உணர்ந்து தான் தமிழக அரசு இந்த சிறப்பு காட்சிகளை மற்ற எந்த படத்துக்கும் இல்லாத ஓரிரு நாட்கள் மாரி இல்லாமல் தொடர்ந்து 45 நாள் ஏன் கொடுத்துருக்குன்னா, இந்த நீங்கள் சொல்கிற இடர்பாடுகளை அவங்க உணர்ந்து தமிழக அரசு உணர்ந்து தான் மார்னிங் 9 to 11 இருக்குது, நம்ம படம் தான் தமிழகம் ஃபுல்லாக ஓட்ட முடியும். அதாவது இது இல்லை இது வந்து இல்லை ஒன்றா புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, மற்றவங்களுக்கு மற்ற ஷோலாம் 4 ஷோ இருக்கு இல்லையா, இது சிறப்பு காட்சி, தனி காட்சி, மற்ற 4 ஷோட இதுக்கு கமிட்மெண்ட் கிடையாது. ஒரு ஒரு தியேட்டரில் வந்து இது சிறப்பு காட்சி, இது மற்ற ஷோவோட கமிட் பண்ணி போகாது, அந்த ஷோவை இது தனி காட்சி தான். இது இல்லை சார், இல்லை அது சார்மா ஒரே ஒரு என்னென்னா, இப்போ எந்த ஒரு தியேட்டரில் எத்தனை மணிக்கு வேணால் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் 4 ஷோ தான் போட முடியும். 4 ஷோவுக்கு மேலே போடணும்னா அரசு அனுமதி வேணும். அவங்க அந்த நீங்கள் 9 சொல்கிறீங்க இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டைம் இது பண்ணி 4 ஷோ தான் போட முடியும். அந்த ஒரு பற்றி உள்ள படத்தை 4 ஷோவில் தான் காட்ட முடியும்.
இந்த டைமிங் முன்ன பண்ண கூட இருக்கலாம். ஒம்பது மணிங்கிறத டைமிங்கை விட நாலு ஷோங்கிறது தான் அது கணக்கு வரும். இது அப்படி இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல், அதனால தான் இது சிறப்பு சிறப்பு காட்சிகளை காட்ட சொல்கிறாங்க. அவங்களும் பெருந்தலைவர், அவங்களும் நம்ம போற்றி எல்லாத்தையும் போற்ற வேண்டியதுதான். இதுல வன்மமே கிடையாது. தமிழர்கள் நாடு தமிழர்கள் டிஸ்கஷன்ல வரும்போது அதனுடைய ஐடியா என்னன்னா, தமிழர்களே தமிழர் ஆளணும்னு இவர் சொல்ல வரல. தமிழர் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளணும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல அப்படின்றது. அதாவது தேட்டர் சார், ஒரு 300 தேட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். வணக்கம், ஐம் தீஷா. நான் பச்சை விளக்கு திரைப்படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். 2020 இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பேர் இந்த படத்துக்கு வந்தது. பச்சை விளக்கு முழுக்க முழுக்க ரோட் சேஃப்டியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் ரோட் சேஃப்டியை மட்டும் இல்லாமல் விமன் சேஃப்டி பற்றியும் மாரன் சார் ரொம்ப அழகாக மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை கவர்மெண்ட் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 45 days இந்த படம் வந்து திரையரங்கில் போயிட்டுருக்கு. எல்லாரும் போய் பார்த்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணும். பெரிய பெரிய ஹீரோஸ் மட்டும்தான், பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் வந்து மக்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும். அது சார் வந்து மாரன் சார் வந்து இதுக்கு நிறைய முயற்சி பண்ணி மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும். இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், சாரால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணி தான் இதை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த இந்த படத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்த்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து தவிர்க்கப்படணும். அவரோட குறிக்கோளே வந்து இதுதான், எல்லாருக்குமே போய் இந்த மெசேஜ் வந்து ரீச் ஆகணும். அதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு படம் 2020 ரிலீஸ் ஆச்சு. இப்போ இன்னைக்கு வரைக்குமே அந்த படத்து மேலே தான் அவர் ஒரு பெரிய ஒரு லவ் பேஷனோடு இருக்காரு. அதனால தான் இது மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாருமே போய் பார்க்கணும், தியேட்டர்ல போய் பாருங்க இந்த படத்தை. ஒரு ஹீரோயின்னா ஒரு அவேர்னஸ் படத்துக்குலாம் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க, லவ் பெரிய ஆக்சன் படம் தான் பண்ணுவாங்க. அவேர்னஸ் படம் பண்ண காரணம் என்ன? கதை டைரக்டர் எப்படி சொன்னாரு உங்ககிட்ட? சார் வந்து கதை சொன்னது வந்து அவருக்கு என்னன்னா, இது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும், நிறைய நல்ல விஷயம் நடக்கணும். அதுதான் எங்ககிட்டயும் சொன்னாரு. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஹீரோயின்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நம்ம நல்ல விஷயத்த கூட மக்கள் கிட்ட சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த படம் கண்டிப்பா பண்ணணும்னு தோணுச்சு. சாரால தான் இந்த படம் பண்ணது, அவர் எடுத்து சொன்ன அந்த விதம். ஸோ அதுதான் படத்தில் கற்றுக்கிட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் நான் ஹெல்மெட் போடுறது, ஏன்னா நானே அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், நிறைய விஷயத்துல பண்ணது கிடையாது. நிறைய ரோட் சிக்னல்ஸ்ல எல்லாம் வந்து நான் தவிர்த்து போறதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அது ஒரு எடுத்துக்காட்டா பண்ணிருக்கோன்னும் போது நான் அதை நிறைய இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றேன். ஸோ கண்டிப்பா அந்த விஷயம்லாம் நிறைய. அப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயம், விமன் சேஃப்டி முக்கியமா இதுல அது நம்ம முக்கியமா சொல்லணும். ஸோ அதுல சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மொபைல் நாள்ல பெண்களுக்கு நடக்கிற விஷயம், அது தவிர்த்து நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய போய் சேரும் எல்லாருக்கிட்டுமே. எனக்குமே அது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் தான். இப்போ ரோட் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 50% வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஆண்கள் தான் ஆக்சிடெண்ட் ஆகிறாங்க. இப்போ வந்து 73% வந்து பெண்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஏதாவது எதுக்கு ஒரு வண்டி வரலனா அவங்களால டக்குன்னு ஹேண்டில் பண்ண முடியல. அது எப்படி நீங்கள் வந்து அந்த படத்தில் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இறந்துருவாங்க, அதனால கொண்டு போற சிறப்பு காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. மெயினான விஷயமே படத்துல அதுதான். அவரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்துல தான் நான் பார்க்க முடிஞ்சது, ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ
ரொம்ப நல்லா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் எல்லாமே ஜாலியாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணது எல்லாமே மனோபாலா சார் இமான் அண்ணாச்சி சார் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருக்கூடயுமே ஒர்க் பண்ணது ஒரு நடிக்கிறோம் வேலை செய்கிறோன்ற மாதிரி கிடையாது இட்ஸ் லைக் அ ஃபேமிலி ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது டைரக்டர் சார் தான் மெயின் இந்த படத்தில் அவரை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அவரால் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டேன் ஸோ அவர் இல்லைன்னா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை இன்னைக்கு வரைக்குமே அந்த படத்துக்காக அவர் அவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு ஸோ சாரால தான் இது எல்லாமே எங்களை எல்லா விதத்துலையுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க சின்ன சின்ன விஷயம் கூட யாருக்குமே குறை வச்சது கிடையாது ஸோ எஸ் இந்த கதையிலேருந்து படத்துலேருந்து ஆஸ் அ பர்சன் வரைக்கும் ஹீஸ் சச் அ கிரேட் பர்சன் இந்த ப்ராஜெக்ட் இந்த படம் வந்து எனக்கு இட்ஸ் லைக் லக்கில் கிடைச்ச ஒரு படம் தான் நான் சொல்லணும் ஏன்னா இது எனக்கு திடீர்னு தான் கிடைச்சிது அப்போ தான் எனக்கு சார் மாதிரி ஒரு ஆளை வந்து தெரிஞ்சுது இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்குன்றதை தாண்டி அவர் மாதிரி ஒரு பர்சனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது தான் எனக்கு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து இந்த கதையை எழுதுறதுக்கு முன்னாடி அதாவது இவர் டைரக்ட் பண்ணார் டாக்டர் மாறுங்கிற பேரில் அதுக்கு முன்னாடி இந்த கதையை எழுதி இதுக்கு டாக்டர் பட்டமே வாங்கியிருக்காரு அதை பற்றி சொல்லுங்க அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இட்ஸ் அ பேஷன் அவருக்கு இந்த ரோட் சேஃப்டி மேலே இருக்க இது இதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கணும் மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணுன்றதுல தான் அவரோட குறிக்கோள் ஸோ அதனால தான் அவர் இவ்வளோ தூரம் இதில் பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்காரு டெஃபினெட்லி இட்ஸ் அ பேஷன் அவ்வளோதான்